சில நாட்களுக்கு முன்னாடி ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோட்ல சித்ரா அவர்கள் பேசின ஒரு டைலாக் அவரை இழந்து தவிக்கிற எக்கச்சக்க பேரை இன்னும் அதிகமா பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த டைலாக் என்ன அப்படின்னா, முல்லை கதிர் கிட்ட நான் செத்துட்டா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைலாகை கட் பண்ணி அந்த வீடியோவை நிறைய பேர் சமூக வலைதளங்களை ஷேர் பண்ணி இதை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு அழுகை வருது சித்ரா அப்படின்னு தாங்க முடியாம அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. சித்ரா அவர்கள் இறந்து 3 நாட்கள் ஆகியும் அவருடைய இறப்பின் காரணம் யாருக்கும் தெரியாமதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இழப்பை அவருடைய ரசிகர்களும் நண்பர்களும் உறவினர்களும் இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியாம தவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில அவங்க ஃபேன்ஸ் கிட்ட பேசின பழைய வீடியோஸ் அண்ட் அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சில போட்டோஸ் எல்லாத்தையும் ரசிகர்கள் தங்களுடைய மனக்கவலையோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு வராங்க. அந்த மாதிரிதான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கதிர் கிட்ட நான் செத்து போயிட்டா நீங்க வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு முல்லை திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த வீடியோவை இப்போ அவருடைய ரசிகர்கள் இப்படி நடக்கும் அப்படின்னா அப்பவே அப்படி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்தோட ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதுவரைக்கும் இருந்த சித்ரா அவர்கள் இப்போ நம்ம கூட இல்ல அப்படின்றத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் சித்ரா அவர்கள் ஷேர் பண்ண நிறைய மெமரிஸ் அவருடைய ரசிகர்கள் பார்த்துட்டு வராங்க. அதே சமயம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லை கதாபாத்திரத்தை எங்களால மறக்கவே முடியாது, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை முன்வச்சுட்டு வராங்க. இப்ப ரீசெண்டா நடந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சித்ரா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் ஒட்டு மொத்தமா அவங்களுக்கு கவிதையெல்லாம் டெடிகேட் பண்ணி கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க. அது எல்லாருக்குமே ரொம்பவே உருக்கமான ஒரு மொமெண்டா தான் இருந்தது. மந்திர புன்னகையால் எங்களை கெட்டி போட்டாய், சோகம் அனைத்தையும் பின்னால் அடக்கி போட்டாய், சுந்தர தமிழினால் இதயங்களை கசக்கி போட்டாய். கண்ணீரின் உச்சத்தில் நீ மட்டும் தனியாய் ஏன் பயணித்தாய்? உறவுகளாய் நாங்கள் இருக்க கடவுளை தேடி ஏன் போனாய்? உன் அண்ணனாய், உன் அக்காவாய், உன் தம்பியாய் நாங்கள் இருக்க தனிமையே தேடி போனாய். இந்த தூண்களும் மெருகேறும் அறைகளும் உன்னுடன் அசைந்த இலைகளும் காற்றோடு கலந்த கனவுகளும் உன்னை கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்றோம்?